அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் பொருளாதார சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ள மக்களுக்கு தமிழகத்தில் இருந்து உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்க மத்திய அரசின் அனுமதி தற்போது கிடைத்துள்ளது. முதற்கட்டமாக தமிழகத்தில் இருந்து 40,000 டன் அரிசி, 500 டன் பால் பவுடர் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையில் வார்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் நம்மால் இயன்ற உதவியினை செய்ய வேண்டிய தருணம் இது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட நன்கொடைகள் வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்குவோர் ATGயின் கீழ் வருமான வரி விலக்கு பெறலாம் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் MK Stalin. கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களின் நலனுக்காக காலையில் இருந்து மதியம் வரை பட்டினி கிடந்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட இயக்கம்தான் திமுக என்பதை நாம் அறிவோம். அதனை மனதில் வைத்து உங்களால் என்ற நிதி உதவியை தாராளமாய் வாரி வழங்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.